ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/6/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி, மாலை 3:56 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் 7:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:30 சந்திர உதயம் என்பது காலை 7:09 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 8:24 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:15 முதல் 5:45 வரை பிரம்ம முகூர்த்த காலமாக அமைந்திருக்கிறது. ராகு காலம் என்பது இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை பகல் 8:56 முதல் 10:32 வரையிலும், யமகண்ட காலம் என்பது மதியம் 1:43 முதல் 3:19 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:45 முதல் 7:21 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா 1:32 தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை 9:09 வரை அந்த சூல தோஷமானது இருக்கிறது. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதனை ஜோதிட தகவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சோலார் தெரப்பி, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடந்த வாரம் நம்ம வந்து இந்த அறுவை சிகிச்சைக்குரிய நாட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது அதுல சந்திரனை மையப்படுத்தி தான் பெரும்பாலான கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள். அதே அந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிலே பார்த்தோம்னா இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றாருன்னா, வளர்விரை சந்திரன் இருக்கக்கூடிய நாட்களிலே, அதாவது வளர்பிறை நாட்களிலே பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு திறன் என்பது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுவும் வளர்பிறை நாட்களிலே அந்த சந்திரனானவர் கெடாமல் எந்த விதமான அசுப கிரகங்களுடன் இணையாமல் தனித்து நிற்கும் பொழுது, அதுவும் ஒரு வளர்பிறை சந்திரனாக ஒரு முழுமையான ஒரு சக்தியுடன் இருக்கும் பொழுது அவருடைய அந்த சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றார். அந்த சாரம் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிறைய கம்பாரிசன்லாம் சொல்றார். அதாவது வளர்பிறை நாளிலே பிறந்த ஒரு குழந்தை அவருடைய ஜாதகத்திலே சந்திரன் வந்து ஒரு நீச்ச பலத்தோடு இல்லாமல் சந்திரன் வந்து ஒரு நல்ல பலத்தோடு ஒரு நல்ல இடத்திலே இருந்தாரேயானால் இயற்கையாகவே அவருக்கு நோய் எதிர்ப்பு திறன் என்பது உடலிலே இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவர்கள் அங்கே சூரியனை மையப்படுத்தாம சந்திரனை மையப்படுத்தி சொல்றாளே அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியானது இந்திய ஜோதிடர்களிடத்திலே உண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியுமே எல்லா கிரகத்திற்குமே இயற்கையிலேயே ஒளி என்பது கிடையாது. சூரியனிடம் இருந்துதான் ஒளியை பெற்று கொண்டு இந்த கிரகங்கள் நம் மீது செலுத்துகின்றன. உதாரணத்திற்கு நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் இல்லையா, சந்திரன் என்கின்ற அந்த கிரகத்திற்கு இயற்கையாக ஒளி என்பது கிடையாது. சந்திரன் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, அது சூரியன்டேந்து ஒளியை வாங்கி நம்ம கிட்ட பிரதிபலிக்குது. ஆக இதனை கொண்டுதான் அந்த பூமிங்கிறதுனுடைய நிழல் மறைய 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 தான் நமக்கு எப்படி வர்றது. இந்த வளர்பிறை நாட்கள் தேய்பிறை நாட்கள்லாம் பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சமா வளர்பிறை நாளில் அந்த சந்திரனுடைய ஒளியானது அப்படி அப்படியே பெருசாக வர்ற மாதிரி பார்க்குறோம். ஆனால் இயற்கையில் பார்த்தோம்னா சந்திரன் என்னவோ அப்படி வட்ட வடிவாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு நேரம் பார்த்தோம்னா அது பிறை வடிவில் காட்சி அளிக்குது, இன்னொரு நேரம் பார்த்தோம்னா அப்படியே அர்த்த சந்திரன் சொல்கிறா இல்லையா, ஒரு ஆஃப் ரவுண்டாலாம் காமிக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த நிழல் மறைக்கிறது தான். ஆக அந்த சூரியன்டேருந்து ஒளியை வாங்கிதானே சந்திரன் பிரதிபலிக்குதுன்னு சொல்றோம். ஆக
அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு வளர்பிறை சந்திரனுக்கே ஒரு நோய் எதிர்ப்பு திறனை தர முடியும்னு சொன்ன அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்குது இல்லவா? ஆக அந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த சூரியனிடத்திலே எந்த அளவிற்கு சக்தி என்பது இருக்கும் அப்படிங்கிறதையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கறா. பொதுவா நம்ம சயின்டிபிக்கலாவே சொல்லுவோம் தெரியுமா, சூரிய ஒளிக்கு சக்தி என்பது உண்டு. அதுலேயும் அந்த காலை நேரத்து சூரிய ஒளியும் அந்த மாலை நேரத்து சூரிய ஒளியும் பார்த்தோம்னா அதில் விட்டமின் டிங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறா இல்லையா. அந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது தான் நம்முடைய உடம்பிலே அந்த தோலின் வழியாக அந்த மேற்தோல் வழியாக பாஸ் ஆகி அந்த தோலை உறுதிபட செய்கிறது. மேல் தோல் என்பது உறுதிபட்டாலே நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது கூடுறது தானே. இதைத்தான் சோலார் தெரப்பின்னு சொல்லி அந்த மேலை நாட்டவர்கள் அதனை பின்பற்றுகிறார்கள். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம ஊரில் இந்த பீச் பக்கம் வந்தால் கூட சரி, அல்லது இந்த கோவா மாதிரி இடத்துல கூட பார்க்கலாம், அவங்க பாட்டியும் அந்த பீச்சில் பார்த்தோம்னா அப்படியே படுத்துட்டுருப்பா தெரியுமா, உடம்புல ஒரு சின்ன ஆடையை மட்டும் போட்டுண்டு அப்படியே ஓப்பனாக படுத்துட்டே இருப்பா. எதுக்காகன்னு சொன்னால் அந்த சன்லைட் அப்படிங்கிறது அவங்க உடம்பு முழுக்க பட வேண்டும். அதாவது சூரிய குளியல் அப்படின்னே சொல்கிறார், அந்த சன் பாத் அப்படிங்கிறத எடுத்துக்கிறார். தெரப்பின்னு சொன்னால் ஏதோ ஒரு தூண்டுதலின் மூலமாக அந்த சரிப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது தூண்டுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சோலார் தெரப்பியின் மூலமாக என்ன நடக்குது? சோலார்னு சொன்னால் நமக்கு சூரியன் தெரியும். இந்த சூரிய ஒளியின் மூலமாக நம் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் தூண்டப்படுகின்றன. அந்த ஹார்மோன்கள் சரியான முறையிலே பணியாற்றுகின்றன அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் நம்முடைய இந்திய முறைப்படி நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி சொன்னான்னு சொன்னால், காலை மாலை இரு வேளையுமே சந்தியாவந்தனத்தை செய்ய வேண்டும். சந்தியாவந்தனம்னு சொன்னால் ஏதோ இது வந்து அந்தணர்களுக்காக மாத்திரமானதுங்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்க கூடாது. எல்லா பிரிவினர்களுக்குமே சந்தியாவந்தனம் என்பது உண்டு, எல்லோருக்குமே உண்டு. எல்லோருமே காலையில் இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு சூரியனை பார்த்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து நம்மெல்லாம் பண்ணுறோமோ இல்லையோ, நார்த் இந்தியாவில் எல்லாருமே பண்ணுறா. இதை செய்வதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, உடம்பிலே நம்முடைய அந்த ஹார்மோன்கள் சரியான அளவிலே வேலை செய்கின்றன. அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு திறன் என்பதும் கூடுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த முதுகு தண்டில் வலிக்குது சார், உக்காந்தா வலிக்குது, அந்த டிஸ்க் இங்கே கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறா, இங்கே சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறா, இந்த சீட் வெர்டெப்ரான்னு சொல்கிறா, சி டுவெல்ங்கிறது இதாகிடுச்சு, சி டூ சி த்ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா, டி டுவெல்ங்கிறா, சி டூ சி த்ரீலாம் ஒரு மாதிரி கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா தெரியுமா. அது கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், அது ரிலீஸ் ஆகணும்னு சொன்னால், அதற்கு ஒரே தீர்வு சூரிய ஒளி தான். காலை மாலை இரு வேளையிலுமே அந்த சூரிய உதய நேரத்திலிருந்து ஒரு அரை மணி நேரத்திற்கும், சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக ஒரு அரை மணி நேரத்திற்கும், குறைந்தபட்சமாக நான் சொல்கிறேன், அந்த சூரிய ஒளியை உடம்பிலே வாங்கி கொள்ளும் பொழுது அந்த சோலார் தெரப்பி அப்படிங்கிறத நம்மளும் அனுபவிக்கிறோம். இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த சோலார் தெரப்பியை நாமும் பயன்படுத்தி கொள்வோம். அதன் மூலமாக, அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணுன்னு சொன்னால் சூரியனுக்குரிய மந்திரத்தை சொல்லிதான் வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்லிட்டுருக்கேன்னு சொன்னால், நம்முடைய குழந்தைகள், அதுவும் இந்த கால குழந்தைகள் பார்க்கும் பொழுது காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாளே, 6 மணிக்கு எழுந்திருக்க சொன்னால் அது ஏதோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி பார்த்துட்டு இருக்கா. காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது நம்முடைய கடமை தானே, இந்த கடமையை சொல்லித்தர வேண்டும். அந்த குழந்தைகள் தங்களுடைய உடம்பிலே நேரடியாக அந்த சூரிய ஒளியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வருகின்ற தலைமுறையானது ஆரோக்கியத்துடன் வாழும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.